வணக்கம். லியோ படம் வந்து நாளே நாளில் 400 கோடி கலெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்டர்வியூ கொடுத்த மாதிரி நல்ல கலெக்ஷன் போய்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் வந்து படத்தை வந்து குறை சொல்கிறாங்க. அது குறைன்னு சொல்ல முடியாது, சில பேர் டார்க்காக கூட குறை சொல்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இதை நம்ம குறைன்னு எடுக்க முடியாது. ஆதங்கங்கள் தான், மீன்ஸ் லோகேஷ் சார்கிட்டருந்து நம்ம வேறு மாதிரி ஒரு அவுட் எதிர்பார்த்தோமே, அது கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்குங்கிற ஆதங்கம் தான். ஆனால் மக்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, தெரிச்சிட்ருக்கு படம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் லியோ படம் பார்த்தவங்களுக்கு பல கேள்விகள் மக்களுக்கே இருக்குது, அந்த கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ டக்குன்னு ஆரம்பிச்சல இன்டர்வியூ வரலாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, லியோ நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது நீங்கள் குழப்பிக்கவே தேவையில்லைங்க. பேடா சாங் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க லியோக்கானது தான். ஸோ அப்படி இருக்கப்போ லியோங்கிற ஒரு உண்மையாக ஒரு பேடாஸ் தான் அவர் அப்படி தான் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, லியோ பேடாஸ் அப்படிங்கிறது ஓகே, ஆனால் அப்படியே நீங்கள் பார்த்திபனுக்கு வந்தீங்க அப்படின்னா அவர் தான் டெவில். எஸ், நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஃபண்ட்ரைஸ் பண்ணனால பல அழைப்புகள் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ திலீப் அப்படிங்கிறவரோட பொண்ணு பவானிக்கா, அவங்க பிறந்த 3 மாதம் தான் ஆகுது, அவங்களுக்கு ஸ்கின் லிப்போமாங்கிற நோய் இருக்குது. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 5 லட்சம் தேவைப்படுது. நீங்கள் அந்த ஃபோட்டோஸை பார்த்தா அவங்களுக்கே தெரியும், மனசே தாங்காது. 3 மாசம் ஆன குழந்தை முழுக்க முழுக்க அது அம்மாக்கில் தான் 8 மாதம் 10 மாதம் வரை இருக்கணும். இப்படி பெட்டில் போட்டு அதை மாட்டி இதை மாட்டி கையில் உயர மாட்டி அது இதுன்னு வச்சு டியூப்லாம் மாட்டி மனசே நமக்கு தாங்க மாட்டேங்குது. ஸோ ஹாஸ்பிட்டலேருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு 5 லட்சம் தேவைப்படுது. ப்ரோ 5 லட்சமாக அப்படின்னா, ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறீங்களா, வியூஸ் 50,000 வியூஸ் போகுது அப்படின்னா, அதில் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் 20 ரூபா போட்டாலே அந்த குழந்தைக்கான தொகை தாராளமாக வந்துடும், ரொம்ப எளிதாக வந்துடும். ஸோ உறுதியாக வீடியோ பார்க்குற நபர்கள், நீங்கள் உள்நாட்டில் இருக்கீங்களோ வெளிநாட்டில் இருக்கீங்களோ, உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா, எஸ் இந்த குழந்தை அவங்க அம்மா கைக்கு போயிருங்க. ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டேன், உறுதியாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ப்ரோ எப்படி உதவி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கான ஜிபே நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கியூஆர் கோட் கூட ஆட் பண்ணுறேன், மறக்காமல் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த குழந்தை ரெக்கவர் ஆகி வர வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ உறுதியாக நம்ம உதவி மூலமாக அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலேருந்து ரெக்கவர் ஆகி வர தான் போகிறாங்க, அதுக்கு நம்ம சேர்ந்து உதவி பண்ண தான் போகிறோம். ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ஸோ அவருக்கான பாடல்கள் கிடையாது, ஆனால் அவர் முழுக்க முழுக்க டெவில்னு எப்படி போட சொல்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் வரும், மேம் வந்து திரிஷா மேம் வந்து சந்தேகப்பட்டுருவாங்க சாரை. ஸோ அப்போ ஒரு சரியான சீன், எல்லாருமே கண் கலங்கிடுவோம், உடம்புல கம்பளி பூச்சி, உடம்பு ஃபுல்லாக கம்பளி பூச்சி ஒரு மாதிரி இருக்கே அப்படிம்பாப்புல. ஸோ அந்த பாயிண்ட்டில் எல்லாருமே சே என்ன எப்படிப்பட்ட மனசனே சந்தேகப்பட்டேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த பாயிண்ட்டில் நமக்கு மனசே தாங்காது, சே நம்மளும் சேர்ந்து சந்தேகப்பட்டேன் இப்போ பார்த்திபன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பார்த்திபன் தான் டெவில். லியோ லியோவாக தான் இருந்திருக்காப்புல, அது ஒரு மட்டக்கை எல்லாருக்குமே தெரியும், போலீஸை கூட சுட்டு தள்ளும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் பார்த்திபன் அடையாளத்துக்குள்ள வந்து அவர் வாழ்கிறப்ப எவ்வளோ பேரை ஏமாத்திருக்காரு, ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக நம்ம ஜோஷிக்கே விபதி அடிச்சிட்டார், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா, ஜோஷி அவர் சொன்ன கதையை நம்பி அவருக்காக வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அந்த ட்ராங்குலைஸ் இருக்கு நாங்கள் அது. ஸோ அதாவது ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஜோஷிக்கே தெரியாது. மீன்ஸ் இந்த பார்ட் ஒன்று பொறுத்தவரைக்கும் நம்ம அப்படிதான் நமக்கு தெரியுது, யார் டெவில் அப்படின்னு கேட்டால் லியோ வந்து பேடாஸ் தான் அது நமக்கு தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் விட யாருக்கும் தெரியாத ஒரு மிஸ்ட்ரி என்னன்னா, நம்ம பார்த்திபன் தான் இருக்கிறதே மோசமான ஒரு பேடாஸ். ஏன்னா மொத்த குடும்பத்தையும் மொத்த சொசைட்டியுமே ஏமாற்றி தள்ளிகிட்டு இருக்காப்புல. அதை தாண்டி ரொம்ப சிம்பிளுங்க, படம் பார்த்த உங்களுக்கு நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்னதான் பார்த்திமனாக இருந்தாலுமே அங்கங்கே ஸ்டார்டிங்கில் லியோ ரிவீல் ஆகிட்டே இருப்பார், உள்ளேருந்து வெளில வந்துகிட்டே இருப்பார். அவர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க வந்து அந்த திரிஷாம் கூட பர்ஃபார்மன்ஸ் சீன் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பர்சனலாக ஒரு மாதிரி பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆன சீன் என்ன அப்படின்னா, எஸ் அது டைட் ஷாட் கூட கிடையாது, ஒய்டு தான் அது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்குல்ல, கழுத்தை பிடிச்சி வருவார்ல, எப்பா தமிழர் கூட நான் அதை வச்சிட்றேன், லிட்ரலி டெவில். ஸோ அதில் ஒரு சின்ன டைட் ஷாட் வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. விஜய் சார் இப்படி ஒரு டெவிலிஷன் நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். ஸோ அந்த பாயிண்டில் பார்த்திபன்லேருந்து டக்குன்னு ஜம்ப் ஆகி லியோவாக அந்த சீனில் வெளிப்பட்டுருப்பாப்புல. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் பர்ஃபார்மன்ஸ்லேயே வெரி. ஸோ நீங்கள் குழப்பிக்க வேணாம், டெவில் நம்ம பார்த்திபன் தாங்க. ஸோ லியோ வந்து பேடாஸ், லியோ அப்படிங்கிற ஒரு மோசமான ரொம்ப ரொம்ப மோசமானவர், அப்படியே பார்த்திபன் சார் வந்தீங்க அப்படின்னா அவர் டெவில். ஸோ பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் லியோ உங்களை பற்றின சீக்ரெட்டை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நான் யாரை பற்றி பேச போகிறேன், யாரோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னா, எஸ் ஆண்டனி தாஸ். எல்லாருக்குமே டவுட் இருக்கும், ப்ரோ ஆண்டனி தாஸ் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரக் மாஃபியாவோட ஹெட்டு, நரபலி கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான ஆபத்தானவர். அவர் லியோவை தேடி வராரு, நீ தான் லியோன்னு சொல்லி பார்த்து மேலே டார்கெட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, மனுஷங்களை வெட்டுறவர் தானே ப்ரோ அவர். அவருக்கு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னா, லியோ லியோவோ பார்த்திபனோ பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது, என்ன எண்டதுலேயே ஒரு அப்பா தான், பையனோட கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவார். அந்த வகையில் அந்த கஃபேலே வெளில வந்து பேசிட்டு இருக்க தெரிஞ்சு போச்சு, அவன் தான் நம்ம பையன் அப்படிங்க தெரிஞ்சு போச்சு, எக்ஸ்ட்ரீமாக ஆக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது அவர் ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணுறாரு. லியோ அப்படிங்கிற மீன்ஸ் பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு வாயால் நீ நான் தான் லியோன்னு ஒத்துக்கணுங்கிறது அவரோட மோட்டோ, மற்றபடி அவருக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் அவர் போட்டு தள்ளியிருக்கலாமே ப்ரோ அப்படின்னா, நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறவங்களுக்கு புரியும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டனி தாஸ்க்கு லியோவை கொள்வது மோட்டோ கிடையாது. ஏன் அப்படின்னா, எண்டாவதுலேயே அவர் வந்து அவருக்கு ஒரு பையன், அவருக்கு அவன் குழந்தைகள் கொள்றதில்
ஆசை கிடையாது, விருப்பமே கிடையாது. ஏன்னா அந்த வையாபுரி மோசமான சூனியக்கார யாருங்க, அவரு ஜோசியம் பாக்குற ஒரு மோசமான ஆள், அவர் வந்து இதுதான் இவங்கள தான் நீ கொண்டாட வழியே கிடையாது அப்படிங்கிறப்ப அவர் கத்துவாரு. ஸோ அதுலேருந்தே தெரியுது அவருக்கு விருப்பம் இல்லைனால, குழந்தைங்களை கொண்டதில் அவருக்கு விருப்பம் இல்லை, குழந்தைங்க மேலே அன்பு இருக்கு. ஆனால் அவர் வழி கிடையாது ஜெயிச்சாலும் அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கை அதுல மாட்டிக்கிட்டு தன்னோட பொண்ணை அவர் கொண்டுறாரு. மீன்ஸ் ஹெரால்டு வந்து கொண்டுறாரு. தன்னோட பையன் லியோ அவரை கொள்றதுக்கு ஆண்டனி தாஸுக்கு விருப்பமே கிடையாது. அவரோட அட்டாக் மோட் ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக வரும், அந்த எஸ்யூ ஃபைட்லாம் வரும். ஆனால் அதுலேயுமே தன்னோட பையனை கொள்றதுக்கு அவருக்கு நோக்கமே கிடையாது. ஏன்னா தான் பையனோட பையனை பேரனை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு தான் பையனை தாங்கிட்ட கொண்டு வரணுங்கிறது அவரோட மோட்டவே தவிர லியோவை கொள்றதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. அப்படி கொள்ள நினச்சிருந்தா ஆண்டனி தாஸ் ட்ரக் மாஃபியாவோட ஹெட், அவர்கிட்ட ஒரு கன் இருக்காதா, ஷார்ட் கன் இருக்காதா, இல்லை ஸ்னைப்பர் இருக்காதா, இல்லை அந்த லிங்க்ல உங்களுக்கு ஆள்கள் ஆட்கள் இருக்காதா. ஸோ அவர் நினச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் அதை பண்ணவே இல்லை. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும், ப்ரோ அப்படின்னா அந்த லியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாப்புல, அவரை தூக்கில் மாட்டி தொங்க விடுவார் ப்ரோ. அது என்ன அப்படின்னா ஆண்டனி தாஸோட மோட்டோ என்னன்னா, தன்னோட அந்த டார்க் பாஸ்ட், தான் பொண்ணை தான் கொன்ன அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் மோட்டோவை தவிர மரணம். அவங்களை கொள்றப்ப பார்த்தீங்கன்னா வெடி டொம்முன்னு வெடிக்கும், எல்லாரும் ஆ அடிப்பாங்க, காணா போயிடுவாங்க. ஸோ அதில் வந்து லியோவோட ஃப்ரெண்டுமே காணா போயிருவாப்புல. ஸோ அவர் செத்துட்டாருன்னு வந்து ஆண்டனி நினச்சிட்டு இருந்திருக்காப்புல, ஆனால் அவர் இங்கே இருக்கான், லியோ கூட லிங்க்ல இருக்கான் அப்படிங்கிறப்ப லியோ பற்றின விஷயங்களோ இல்லை தன்னோட டார்க் பாஸ்ட் பற்றின விஷயங்களோ யாருக்கும் தெரியக்கூடாது லியோவை தவிர அப்படிங்கிறதுல ஆண்டனி தாஸ் ரொம்ப கிளியராக இருக்காரு. அதனால தான் லியோவோட ஃப்ரெண்டை அவர் கொண்டிருக்காப்புல. மற்றபடி ஆண்டனி தாஸ்க்கு லியோவோ கொல்லணும் அப்படிங்கிறது மோட்டோ இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் மிஸ்டர் ஆண்டனி தாஸ் உங்களை பற்றின சீக்ரெட்டை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நான் யாரை பற்றி ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னா, எஸ் ஹெரால் தாஸ். இதுதான் பயங்கர மிஸ்டரியான ஒரு கேரக்டர். ஒன்றும் இல்லைங்க, ஹெரால் தாஸ் அவர் யாரு, ஆண்டனி தாஸோட தம்பி. அவருக்கு லியோ கொல்லணுங்கிறது மோட்டோவான்னு கேட்டால் 100% மோட்டோ இருக்கு. ஏன்னா நரபலி கொடுக்குறப்ப யாருன்னு கேட்குறப்ப இவர் லியோவை தான் ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் அவரோட மோட்டோ என்னவா இருக்கு அப்படின்னா, அண்ணனோட இடத்த அண்ணனுக்கு அப்புறம், அண்ணனை கொண்டுட்டுங்கிறது இல்லை, அண்ணன் கொள்ளதான் ஈஸியாக அவரே கொண்டுருக்கலாம், ஆனால் அதோட மோட்டோ கிடையாது. அண்ணன் போனதுக்கு அப்புறம் அவரோட இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது தான் ஹெரால் தாஸோட மோட்டோவாக இருக்கு. ஏன்னா அவருக்கு அப்புறம் அவங்க பையனாக வர போகிறோம், பயங்கரமான கையாக இருக்கான், ஸோ கண்டிப்பாக வந்து வந்து நிற்பா அப்படிங்கிறது ஹெரால் தாஸுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் லியோவை கொள்ளணுங்கிறது ஹெரால் தாஸோட மோட்டோவாக இருக்கு. ஏன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுங்கிறது ஒரு 50 பேர் வந்து லியோவை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அடிக்க ட்ரை பண்ணுறாங்க இருப்போ கொள்ள தானே ட்ரை பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீமாக. ஸோ அதை வந்து ஹெரால் தாஸ் அலோவ் பண்ணுவாப்பில, பார்த்துட்டு இருப்பாப்பில. அது தண்ணி ஃபைனலாக லியோ வந்து ஹெரால் தாஸ் அடிக்க வர்றப்ப லிட்ரலி கொல்லலை, கையில் கன் எடுக்கிறப்ப அந்த பாயிண்ட் டக்குன்னு மாறி போயிடும், கன் அவர் கைக்கு போயிடும். ஸோ ஹெரால் தாஸோட மோட்டோ என்னன்னா லியோவை கொல்லணும், லியோ சாகணும் அப்படிங்கிறது தான் அவரோட மோட்டோ. ப்ரோ இதை கூட நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், வேறு என்ன மிஸ்ட்ரி சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இதாங்க பயங்கரமான மிஸ்ட்ரி. ஒன்றும் இல்லை, ஆண்டனி தாஸுக்கு ஃபேமிலி இருக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு, பொண்ணை வந்து பொறுத்து இருக்கிறப்ப பையன் தான் லியோ. ஆனால் ஹெரால் தாஸ் லிட்ரலி வந்து ஒரு 40+ 50+ ஏஜில் இருக்க ஒரு கேரக்டருக்கு ஃபேமிலிங்கிற விஷயத்தை பற்றி இந்த படத்தில் எதுவுமே சொல்லலை. மீன்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, நம்ம அதை பற்றி டீப்பாக போக தேவையில்லை. ஆனால் ஃபேமிலிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு போகணும், தன் அண்ணோட இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோட இயங்குறாப்பில் அப்படின்னா கண்டிப்பாக முழுக்க முழுக்க அது தனக்காக மட்டும் இருக்காது, தன் குடும்பம் சார்ந்த அந்த சொத்தம் முழுக்க வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போறாரு. ஸோ தன் குடும்பத்துக்கான அந்த ஐடியாலஜியோட தான் அவர் இயங்குறாரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா குடும்பத்தை பற்றி ரிவீல் பண்ணவே. ஸோ அந்த குடும்பம் ஹெரால் தாஸோட குடும்பத்தினது ஒரு பயங்கர மிஸ்ட்ரியாக இருக்கு. ஸோ அதை லியோ பார்ட் 2ல ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த வகையில் ஹெரால் தாஸ் இருக்கல யார் மோசமான வில்லன் அப்படின்னா ஆண்டனி தாஸோட ஹெரால் தாஸ் தான் மோசமான வில்லன். ஸோ அதை தான் படத்திலே காமிச்சிருக்காங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் லியோ கூட ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போடுறது யார் அப்படின்னா ஹெரால் தாஸ் தான். ஸோ ஹெரால் தாஸ் உங்களை பற்றின விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றின விஷயம் மட்டும் தான் நமக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. சில பேர் லீக் பண்ணுறாங்க ஹெரால் தாஸோட பையன் தான் ரோலெக்ஸ்னு. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, லியோ கூட ரோலெக்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ரோலெக்ஸ் பற்றின விஷயங்கள் பெருசாக ரிவீலாகவே இல்லை படத்தில். தியேட்டரில் படம் முடிச்சு போகிறப்ப அந்த ரோலெக்ஸ் பற்றின ஒரு ரோலெக்ஸே அந்த பாட்டில் சார் எஸ் சார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு வரும். ஸோ அதில் தான் ரோலெக்ஸ்ங்கிற கேரக்டர் வந்து இந்த லியோவோட கனெக்ட் ஆகுது. எதுக்கு ப்ரோ அதை வச்சிருக்காங்க, என்ன தான் ரீசன், எந்த பாயிண்ட் ஆஃப் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம விக்ரம் பார்க்குறப்ப ரோலெக்ஸ் பயங்கரமான ஒரு கை, ஹெட்ல இருக்கு, மேலே இருக்கு, யாரை வேணா எப்போ வேணா கொள்ளலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அது ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிருமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கீழேருந்து வளர்ந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு தான் போகுது. ஸோ அப்போ மேலே போகிறப்ப தான் அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வரும். எதுவுமே இல்லை அப்படின்னா கூட டே ஒன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் லெவல் எப்போ வரும் அப்படின்னா கீழேருந்து வளர்ந்து போனால் தான் வரும், எல்லா விஷயங்களும் தெரிய வந்திருக்கும். கீழேருந்து வளர்ந்து போகிற ரோலெக்ஸுக்கும் அப்படியே பேரல எந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா லியோ அப்படிங்கிற கேரக்டர் வந்து இறங்கி வேலை செய்கிற கேரக்டர். எப்படி அந்த ட்ரக் வந்து கொண்டு போகிறது, யாராலாம் இடையில நிற்பா, யாரெல்லாம் காலி பண்ணலாம், யாரெல்லாம் காலி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான நாலேஜ் உள்ள கீழே இறங்கி வேலை செய்கிற ஒரு கேரக்டர். ரெண்டுமே பயங்கரமான கைகளாக இருக்கப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணி காட்டியுமே பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த
இந்த ஏஜ் பீரியட்ல அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ரோலெக்ஸ்னு ஒருத்தன் அங்கே வளர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல ரோலெக்ஸுக்கு லியோன்னு ஒருத்தன் அங்கே பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த ரெண்டு விஷயங்களுமே பயங்கரமா கரெக்டாக வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. ஸோ அந்த வகையில லியோக்கு ரோலெக்ஸ் தெரியும், ரோலெக்ஸுக்கு லியோவை தெரியும். அதை இந்த படத்துல ஏனோ தெரியல ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ ரோலெக்ஸ் எப்படி லியோல கனெக்ட் ஆறாரு அப்படின்னா, ரெண்டு பேருமே சேம் ஏஜ் பீப்புளா இருந்திருக்கணும். அவங்க ரெண்டு பேருமே வளர்றப்ப கண்டிப்பா ஒரே மாதிரியான மைண்ட் செட்டோட, யார பத்தியுமே கவலைப்படாம நம்ம மேல வளர்ந்து போகணும், தடையா யாரா இருந்தாலும் அவங்களை போட்டு தரணும் அப்படிங்கிற மோட்டோட வளர்ந்து வர குரூப் தான் ரோலெக்ஸும் லியோவும். அதுல சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த வரைக்கும் லியோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி எதுவுமே காமிக்கவே இல்லை. ஏன்னா ஸ்மோக் பண்ற ஆட்கள் எடுத்துக்கிறாப்ல, ஆனா அதை தாண்டி ட்ரக்ஸ் எடுத்து வேலை தேய்ச்சிக்கிற மாதிரிலாம் காமிக்கல. ஆனா ரோலெக்ஸ் அதோட ரொம்ப டார்க்கான ஒரு ஆளா இருக்காரு, ட்ரக்ஸ் எடுத்து வேலை தேய்ச்சிக்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு ஆளா இருக்காப்ல. சோ அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் தவிர, மத்தபடி ரெண்டு பேருமே தன்னோட அந்த ட்ரக் மாஃபியா வளர்றதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான். சோ அந்த வகையில ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகிறதுக்கு, ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் 200% இருக்கு. அது லியோ 2ல ரிவீல் ஆகும் அப்படிங்கறத நான் முழுசா நம்புறேன். சோ ரோலெக்ஸ் உங்களை பத்தின சீக்ரெட்டை நாங்க வந்து ரிவீல் பண்ணிட்டோம். அஞ்சாவது பாயிண்ட், எல்லாருக்குமே டவுட் இருக்கும் ப்ரோ, ஓகே எல்லாம் ரைட், ஆனா விக்ரம்க்கு எப்படி லியோவை பத்தி ஸ்ட்ரெயிட்டா தெரியும்? ஏன்னா அவர் குடும்ப சண்டைக்குள்ள வெளியில பெருசா எதுவும் ரிவீல் ஆகாம, மீன்ஸ் அந்த குடனை போய் கொளுத்திட்டு வந்துறாப்ல, எப்படி இந்த விக்ரம் டீமுக்கு நேரா தெரியும்? எதுக்கு விக்ரமே நேரா கால் பண்ணி லியோக்கு பேசணும் அப்படின்னா, ஒண்ணு இல்லங்க, விக்ரம் அவரோட ஆர்ஜினா விக்ரம் படத்துல எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, அவரை பையன் ஆர்ஃபனேஜ்ல இருந்து தத்தெடுத்து இருக்கதா காமிப்பாங்க. அதே மாதிரி நீங்க கைதிக்கு போனீங்க அப்படின்னா, அந்த பாப்பா எங்க இருப்பாங்க அப்படின்னா, ஆர்ஃபனேஜ்ல இருப்பாங்க. இங்கேயுமே வந்து நம்ம லியோ எப்படி கதை உருட்டு வர அப்படின்னா, நான் வந்து 20 வயசு வரைக்கும் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தேன் அப்படிம்பாரு, சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜ். சோ எண்டாவது டே லோகேஷ் இருந்து சும்மா அந்த ஆர்ஃபனேஜ்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டாரு. ஓகே, அந்த கேரக்டர் எங்க இருந்து வளர்ந்தே தெரியல, ஆர்ஃபனேஜ் போட்டுட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. குறிப்பா விக்ரமே கைதிலையும் ஆர்ஃபனேஜ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட பிறகு இங்கேயும் அதே ஆர்ஃபனேஜ் வார்த்தை பயன்படுத்தினா மக்களுக்கு போர் அடிக்கும், தன்னோட ஃபேன்ஸுக்கு போர் அடிக்கும், எல்சி ஃபேன்ஸுக்கு போர் அடிங்கிறது லோகேஷ் சாருக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சும் இந்த ஆர்ஃபனேஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா, அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பா சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜுக்குள்ள பயங்கரமான டார்க்கான பாஸ்ட் இருக்கு. அதுல யாரார் வளர்ந்துருக்கா, யாரார் வந்து போயிருக்கா, அந்த ஆர்ஃபனேஜோட ஹெட் யாரு, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியாம இருக்குமா, தெரிஞ்சு இந்த வேலை பண்றாங்களா, தெரிஞ்சு இப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்ட்ல மிகப்பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பயங்கரமான மிஸ்டரியா இருக்கு. இது எல்லாமே விக்ரம் 2 இருக்கட்டும், கைதில அது ஸ்டாண்டர்ட் வர போது நினைக்கிறேன், ரோலெக்ஸ் இருக்கட்டும், அதுல ரிவீல் ஆக போது எல்லாருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தான், எல்லாருமே இன்டர்லிங்க்டு தான். குறிப்பா அந்த கோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா சமூகம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கு. அதை தாண்டி லியோ சாலிடான ப்ரூஃப் ஒன்று நான் சொல்லல, லியோவே சொல்லுவாரு, என்ன பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அவன் உயிரோட இருக்க மாட்டான், இல்ல அப்படின்னா சாக போறோனா இருப்பான், இல்ல அப்படின்னா சாக போறோனா இருப்பான் அப்படின்னு பாப்பல. ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க, விக்ரம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து லிட்ரலி கோஸ்ட், அவர் இல்லை இங்கே இல்லை அப்படிங்கிறத அம்மா டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு டெக்கி கூட ஹெல்ப் பண்ணிருப்பாப்ல. ஸோ அந்த வகையில் லியோவை பற்றி ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா, அது விக்ரமுக்கு தெரியுது, விக்ரம் ஸ்டேட்டாக வந்து கால் பண்ணுறாப்ல. ஸோ லிட்ரலி அவர் வந்து ஒரு கோஸ்ட், அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது, ஆர்ஃபனேஜ் மிஸ்ட்ரி ஸ்டில் ரிமைன்ஸ். அதை தாண்டி எல்லாருக்குமே இருக்க மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, குடும்ப சண்டை என்னதான் இருந்தாலும், லியோ லியோவா இருக்க பார்த்திமனா இருக்கட்டும், இல்ல பார்த்திமனா இருக்க லியோவா இருக்கட்டும், எண்ல குடும்பம் கொளுத்துனது ஒரு குடும்ப சண்டை, அதுக்கு எதுக்கு விக்ரம் ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எனக்குமே இருந்துச்சு. சோ இந்த கேள்வி தான் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும், எனக்கு பர்சனலா வந்துச்சு, விக்ரம் எதுக்கு லியோக்கு ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணாரு, அந்த அளவுக்கு லியோ ஒருத்தா நல்லவரா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் தன்னோட போதைப் பொருள்ல கடத்துறதுக்கு தடையா இருந்த காவல்துறை அதிகாரிகளை சுட்டுக் கொள்ற அளவுக்கு மோசமான ஆள் தானே லியோ அப்படிங்கிறப்ப, விக்ரமுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது, தெரிஞ்சு அவர் கால் பண்றாரு, சேர்ந்து ஒழிப்போம், ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாரு அப்படின்னா, விக்ரம் ஏமாளி கிடையாது, அவர் ஏமாற மாட்டாரு, அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. சோ அப்படி இருக்கப்ப இப்போ ஒரு விஷயங்கள் குண்டத்துக்கு போடுறாங்க, என்னன்னா இந்த சீக்ரெட்டை, மீன்ஸ் லியோவோட பாஸ்ட சொன்னது முழுக்க முழுக்க மன்சூர் சார் தான் சொல்லியிருப்பாப்ல. சோ அந்த பாஸ்ட் முழுக்க பொய்யா இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. ஸோ அதில் நமக்கு முழுசாக நம்பிக்கை கிடையாது, அப்படி ஏமாத்துறாங்கன்னா ஆடியன்ஸே ஏமாத்துறாங்கன்னா காய் போயிடும். ஸோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த வகையில் நமக்கு ஒரு கெஸிங் இருக்குங்க, என்ன அப்படின்னா, லியோ அப்படிங்கிற மீன்ஸ் லியோ பார்ட் 1ல லியோவோ காமிச்ச அளவுக்கு அவர் ஒரு மோசமான ஆள் கிடையாது, அவருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு, அவர் நல்லவராக தான் இருந்திருக்கணும், கெட்டவனாக இருந்து போலீஸ்காரங்களை போட்டு தள்ளி நல்லவனாக மாறின ஒருத்தனை நம்புற அளவுக்கு விக்ரம் முட்டாள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஆள்கிட்ட ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்குள்ளே வாங்கணும் கூப்பிட்ற அளவுக்கு விக்ரம் ஏமாளி கிடையாது. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக லியோ பார்ட் 1ல காமிச்ச அளவுக்கு லியோ டெபிள் கிடையாது, அவர் நல்லவராக இருக்கணும், நல்லவருங்கிறத தாண்டி நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும், அது லியோ பார்ட் 2ல ரிவீல் ஆகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எது மூலமாக அப்படின்னா, விக்ரம் லியோக்கு ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணது மூலமாக, அவ்வளோதாங்க விஷயம், எல்லாத்தையுமே நம்ம உடச்சு நொறுக்கியாச்சு, அவ்வளோதான். மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா கஷ்டப்பட்டு மூளையை குழப்பி நசுக்கி பிதுக்கி இந்த டீட்டெயிலை உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்.